கும்பகோணத்தில் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மரத்தை வெட்ட மனமில்லாமல் அதனை சுற்றி வீடு கட்டியுள்ளது மக்களிடையே ஆச்சரியத்தையும் பாராட்டையும் பெற்று வருகிறது. வீடு கடைகள் என்ன கட்டிடங்களை கட்டுவதற்கு அந்த இடத்தில் உள்ள மரங்களை வெட்டி பின்னர் அங்கு கட்டிடங்கள் கட்டுவர். ஆனால் மரங்கள் மற்றும் இயற்கை மீது அதீத பிரியம் கொண்ட அந்த இளைஞர் சற்று வித்தியாசமான முடிவு எடுத்து மரங்கள் மீதான அன்பை நிரூபித்துள்ளார். கும்பகோணம் அரண்மனை காரந்தெரு பகுதியில் வசிப்பவர் வெங்கடேசன். இவருக்கு சொந்தமான இடத்தில் தனக்கென்று ஒரு கனவு இல்லத்தை கட்ட வேண்டும் என 15 ஆண்டு கால கனவாக இருந்துள்ளார். தனது குடும்பத்தாரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கனவு இல்லத்தை கட்டும் பணிகளை மேற்கொள்ளும் சமயத்தில் இடத்தின் நடுவே 30 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பழமையான வேப்ப மரம் ஒன்று வளர்ந்துள்ளது. இதை அகற்றினால்தான் வீடு கட்ட முடியும் என்று பலரும் கூறிய பின்னும் மரத்தை விட்ட மனமில்லாத வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டின் நடுவே மரம் உள்ளது போல் வடிவமைத்து அதற்கு ஏற்றவாறு கனவு இல்லத்தை அமைத்துள்ளார். இவர் வடிவமைத்துள்ள இந்த இயற்கையுடன் ஒப்பிடும் வீட்டை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் கண்டு வீட்டின் உரிமையாளரை பாராட்டி செல்கின்றனர். வணக்கம், என் பேர் வெங்கடேசன். கும்பகோணம், இது வந்து கும்பகோணம் பயன்படுத்தல் பூர்வீக எனக்கு இதுதான். இந்த மரத்துக்கும் எனக்கும் சேம் ஏஜ். இந்த மரத்தோட நான் இது எதுக்கு இதை மெயினாக வச்சு கட்டினதுன்னா, இதுவே சின்ன குழந்தைலேருந்து இந்த மரத்தில் ஏறி விளையாண்டுருக்கேன். அந்த குச்சியெலாம் உடச்சி பல் தேய்ச்சிருக்கேன். இந்த வேப்ப இலையெல்லாம் சாப்பிட்றேன். அந்த இதெல்லாம் மறவாமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று, இது ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த வீடு கட்டும்போது இந்த மரம் இடைஞ்சலாம் இருக்கும், எல்லோரும் இடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடு அழகெல்லாம் கெடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் எனக்கு இந்த மரம் முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்து அதை பிளான் பண்ணி இன்ஜினியர்கிட்ட சொல்லி அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாம் பிளான் பண்ணி இந்த கட்டினது. இந்த மரத்துலேருந்து வர ஃப்ரெஷ் ஏர் காலையில் ஏழுச்சி அது வந்து நம்ம பாடியில் படும்போது சுவாசிக்கும் போது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மரத்தோடு நான் வாழ்கிறது, இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறேன். Thank you.